நீங்கள் இந்த ஸ்ருதி வந்து காது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இந்த கிளாஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது ஒரு லெவலில் அது வந்து பழகணும் காதில் ஆன் ஸ்டேஜ் அப்போ ஆரம்பிக்கும் போது. அதை இஷ்டத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது அப்புறம் திடீர்னு கூட்டுறது அப்படியே கம்மி பண்ணுறது மிருதங்க தனியாக வாட்டிக்கிறது கம்ப்ளீட்டாக குறைக்கிறது ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளோட ஒரு அந்த ஒரு சவுண்டு கொடுக்குறதோ எதுவுமே பண்ணும் சார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது கச்சேரியில். அது ஒரு கச்சேரிக்கு இந்த ஸ்ருதி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பாக்ஸை வச்சுட்டு அதுவும் உண்டாடி வச்சுட்டு கண்டபடி அதை இன்க்ரீஸ் பண்ணி இல்லை இல்லை இன்னுமேலாம் டாலரேட் பண்ண முடியாது மேடையில். இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது அப்படிலாம் இல்லை பாருங்களேன் தம்புரான். இப்போது நம்ம பழைய நாள் ரெக்கார்டிங்லாம் ரேடியோலையும் வருது எல்லா இடத்துலையும் வருது பழசெல்லாம் கட்டுறதுல தம்புரா அப்படி கேட்குறது கேட்குறது. ஸோ அது ஒரு முக்கியம். கச்சேரியெல்லாம் இருக்கட்டும் முதல்ல கீர்த்தனைகள்லாம் பாடம் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு ஸ்ருதியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கலைன்னால் நீங்கள் அதனோட போய் ஜாயின் பண்ணவே முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் அது. துல்லியமாக சேர்றதுன்னு பேச்சில் வேணால் சொல்லலாம் துல்லியமாகிற வார்த்தையை போய் நிற்கணும். அது கூட ஒவ்வொரு அப்போ தான் அது கூட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக ஸ்வரங்கள்லாம் சுத்தமாக வரும். அதில் ரைட் பாக்யஸ்ரீ இது கரகர பிரியா ஜன்யம்னு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை ஏன்னா வேறு அந்திய ஸ்வரங்கள் கிடையாது அதில் வச்சுக்கல. ஓரளவுக்கு அதனோட ஒரு போகிறப்போ எப்படி அதனோட வழி இருக்கோ அதில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஆர்வலம் வரணும் அதுக்கு. சஞ்சமாக பஞ்சமாக மூணு சொல்லிடலாம். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த பாகேஸ்ரீ ராகம் வந்து ஒரு ஒரு ஆஃப்டர் தனியாவர்த்தனம் ஒரு லைட் பீசஸில் வந்து ஜென்ரலி நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம். மகா வித்வான் எம்டி ராமநாதன் சார் வந்து அதை ஒரு கீர்த்தனை மாதிரி ஒரு ஃபுல்லாக அதை செட்டப் பண்ணி பண்ணியிருக்கார். அதோடைய ரெண்டு கடையில் ஒரு
அதில் நமக்கு என்ன ஒரு அவர் ஃபீலிங் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இது அந்த மாதிரி இந்த இந்துஸ்தானி ஸ்டைல்னு சொல்கிறாப்புல அதை, அந்த துருபத் ஸ்டைல்னாவா அந்த ஸ்லோ டெம்போ, அதில் இந்த கீர்த்தனை அவர் அதிகம் பண்ணியிருக்கார். ஸோ அந்த ட்ரெடிஷன் நமக்கு தெரியுது. ரெண்டுகளை சம கீர்த்தனது ஸ்லோ டெம்போ, இப்படி இந்த ஒரு கீர்த்தனை இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பாக்யஸ்ரீல இருக்கா உங்களுக்கு? யாருக்கா ஐடியா இருக்கா? எனி ஐடியா? ஐ திங்க் ஸோ இல்லை. திருப்பூர் அதெல்லாம் ட்யூன் பண்ணியிருக்கா. ஒரு கீர்த்தனையாக அப்படி பார்க்கும்போது அது அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்குது. பார்க்கலாமா நம்ம? சாகர சாகர சயன விபோ சாகர அந்த மா வந்து கரெக்டாக நம்ம நிறுத்திக்கணும். 1 2 3 அதுதான் அளவு அதனோடது. 4 4 4 போ பிரபோ Sa-r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 a
தான் நிஜமா. பிரபு பிரபு சால தான நிக்கிறது நமக்கு Bye.
சார்வை கூட கொடுத்துட்டாளோ. சாது ஜனாவன அப்படி இல்லப்பா. சாதுஜ முடிஞ்சு போச்சா? சாதுஜ ஒரு தட்டுக்கு முடிஞ்சிருக்கு. நாவன மகமரி சகதி இங்க வந்து சகமதனீரா அப்படின்னு நீ என்ன பண்ணணும், நோட்டேஷன் பார்க்கும்போது அந்த ஸ்வரம் வந்து கரெக்டாக மேட்சாக தான் பார்த்துணும் நம்ம. அதுக்கு தான் நம்ம கார்வை எழுதுறோம். இப்போ சூஜன பாருங்க. அப்போ நாலு தான் வருவாங்க. அது நீ பாரு. இப்போ நாலு நாள் நம்ம கணக்கு பண்ணுற போனோம். இப்போ பாரு, இப்போ இதில் சனி முடிஞ்சு போச்சு. ஒரு தட்டுக்கு நாலு நாள் எட்டு சொல்கிறோம். வீச்சில் வந்தது மகம ரீசா ரீசா தான். அப்புறம் ரெண்டு கார்வை தக சகம தனி ஒவ்வொரு தட்டுக்கு உட்காரம் ரெண்டு கமா எக்ஸ்ட்ராவாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை மாற்றிக்கோங்க. ஆமாம், அது பின்னாடி ஒரு மாற்றினா போகிறோம். அவ்வளோதான் லாஸ்ட்டு. ஆறு இருக்கிறது அந்த ரெண்டு மூணு செமிக்கோல், ரெண்டு செமிக்கோல் வாங்கினா அப்புறம் இப்போ பார்க்கலாம். சாம கோல ஜீ சா
அப்போ இந்த மூணு சங்கதி பாடுவோம், அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கார்வம் சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். அதுதான் என்ன பண்ணோம்னா, எழுத தெரிஞ்ச வாழ்க்கை சொல்ல தெரியாத வாழ்க்கை. ஒரு கலைக்கு இப்படி வேணால் மெயின்டைன் பண்ணலாம். இல்லை நம்ம புக்குக்காக சிலத்தை ஒன்று போட்டிருப்பான், பார்த்தோம்னா தெரியும். இப்போ ஒரு கலை கீர்த்தனை வந்து மொத்தமே 8-16 ஸ்வரமாக போட்டிருப்பான், 4 போட்டு அந்த புக்கினோட அந்த ஒரு கண்டென்ட்டுக்காக. இப்போ நாங்கள் எப்படி எழுதினா, ஒரு கலை கீர்த்தனையே வந்து 16 ஸ்வரம் எழுதுறது, 16 அப்படி ஒரு கலைக்கு எழுதலாம், 32 ஸ்வரம் எழுதலாம். அந்த ஸ்வரம் அப்படின்னா எப்படி எழுதுறதுன்னா, அது அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம், அது வேண்டாது. இந்த கார்வேல எழுதுறதெல்லாம் இருக்குது. ஜென்ரலாக வரும்போது 8 ஸ்வரம் மெயின்டைன் பண்ணணும் தட்டுக்கு பார்க்கும்போது, அதில் வந்து எந்த வேரியேஷனும் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த ரொட்டேஷன் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் அதில் பார்க்கலாம். Prabhu
விபோ நோட்டேஷனை மாற்றிக்கோங்க.
சாகர 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 சவர விபோ சாகர சயன விபோ சாகர 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 சயன விபோ சாகர சாகர சயன விபோ பிரபோ இதை பாடிட்டு அதை விடுதலை எடுப்போம். அவர் நிறைய இதில் ஃப்ரீடம் எடுத்துட்டு பாடுவார். அதில் அந்த ஒவ்வொரு ஃப்ரேஸையும் என்ஜாய் பண்ணுவார். அந்த ஃப்ரீடத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் அவர். எப்படி விட பண்ணிங்க? ஸோ அந்த ஏன்னா ஒரு ஆரம்பம் தான் முடிவு இருக்கணும் போனால் அப்படின்னு வச்சுட்டு எங்கே போய் நிறுத்துறது? சயன விபோ பிரபோ விபோ
உள்ளே பார்க்கலாமா அது? உள்ள பார்க்கலாம், உள்ளப்பா கண்டிப்பாக பார்க்கணும். அது எல்லாருக்கும் பாடம் போகிற ஒரு மாதிரி. இன்னொரு தடவை கூட
பாடலாம் அதை இல்லை அது கடைசியில் Prabhu Nibho Te fulla paadna cha paakala Good.
சரி சகா சரி சரி சகா சகர அனுபவி ரெண்டு தான், ரெண்டு லைன் தான். நாகராஜ Yeah.
வேலை போறதுக்கு லாஸ்ட் சங்கதியோட ஆமா பாகேஸ்ரீ பூபி Thank you.
Oh.
Yeah.
Yeah.
சலன நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லை அது ஒரு இப்படியும் முடிக்கலாம். நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, சாகர சகன விபோ சகன விபோன்னு கூட நினச்சிக்கலாம். அதில் மூணு தடவை சொல்லி அந்த அந்த அவர் ஸ்டைல் பண்ண அப்படியே சாகர சகன விபோ சகன விபோ சகன விபோ அப்படி பாடிட்டு இதை பாடி முடிக்கலாம். சொல்லி கொடுக்குறத அப்படி சொல்லி கொடு. அப்புறம் அதுக்கு ஒரு இது இருக்காது. அடிக்கடி சிலதை வந்து ஒரு அப்படி அபூர்வமாக இருக்கக்கூடாது. இந்த லாஸ்ட் பாடிட்டும் அதை பாடுங்க. இல்லை அங்கே நினைக்கணும் அதை இப்போ அது கடைசியில் பாடிட்டு பாட நல்லா இருக்கும். அதாவது லாஸ்ட் சகதி பாடுங்க. அந்த லாஸ்ட் பல்ல இதில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா நாளைக்கு இந்த ராகமும் பார்க்கலாம். அப்படி ஒரு Thank you.